வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்புறம் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அனாலிசிஸ் பண்ணிடலாம், வீக்லி அனாலிசிஸ். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஓகேவா, நிஃப்டியை பொறுத்த மட்டும் பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கப்பா. நிஃப்டியை பொறுத்த மட்டும் இந்த ரேஞ்சை வந்து இந்த வாரம் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேவா, இன்னும் வந்து நிஃப்டி அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, டவுன் ட்ரெண்டுக்கு வரல. ஒன்று, ரெண்டாவது வந்து எப்போவுமே ட்ரெண்டுக்கு வந்து அகெயின்ஸ்டாக போகாதீங்க. ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல சின்ன சின்ன புட் ஆப்ஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் இன்ட்ராடேல எடுங்க, மற்றபடி புட் ஆப்ஷன் எதுவும் ஹோல்ட் பண்ணாதீங்க. ஓகேவா, இந்த லெவல் அதாவது இந்த லெவல் கரெக்டாக வந்து ஒரு இந்த லெவலை வந்து நமக்கு வந்து பிரேக் பண்ணிடுச்சு. 18600 அல்லது 650 அந்த ரேஞ்ச் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இப்போது கேண்டில் பொறுத்த மட்டும் புலிஷ் இல்லாமல் கொஞ்சம் இறங்கி முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, கரெக்டாக இப்போது இந்த இதுக்கு நம்ம லைன் வரைவோம்ல, அதாவது இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு, அந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வரைக்கும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கு வந்து சான்ஸ் நிறையா இருக்குது. ஒன்று, அப்படி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணிட்டு போகும். ஆனால் எப்படி பார்த்தாலும் இது வந்து பையிங் சைடில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நிஃப்டியில் நிஃப்டியோட வீக்லியில் வந்து இதுதான் கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் இருக்குது பாருங்கள், இந்த இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. அந்த லைனை வந்து அந்த லைனில் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்காது, ஒரு 10-20 பாயிண்ட் கீழே இறங்கிட்டு ரீடெஸ்ட் எடுத்து அகைன் மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உடனே பிரேக் அவுட் கொடுத்து போனாலும் பரவாயில்ல. ஆனால் ஓவராலாக நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, வீக்லியில் இப்படி தான் இருக்குது. அடுத்து டேயில் வச்சு பார்க்கும்போது பாருங்கள், 2 டேஸாக வந்து சின்ன கரெக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஓகேவா, இதை வந்து நம்ம வந்து செல்லிங் ப்ரெஷர்னு சொல்ல முடியாது, கரெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும், டேவை பொறுத்த மட்டும். ஓகே, நம்ம சொன்ன மாதிரி 18600 அந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் வரைக்கும் டச் பண்ணிட்டு அகைன் மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா கூட இந்த இடம் 18550 இந்த இடம் வரைக்கும் வந்து கீழே இறங்கிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 1 ஹவராக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த மட்டும் செல்லிங் ப்ரெஷர் ஃபஸ்ட்டு இதில் வந்து இருந்தது, செகண்ட் இதில் இல்லை. நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில் கரெக்டாக 1 ஹவர் கேண்டிலோட லோக்கு கீழே பிரேக் அவுட்டில் நம்ம வந்து என்ட்ரி சொல்லுவோம். 1 ஹவர் இதில் வந்து டார்கெட் சூப்பராக அச்சீவ் ஆயிருந்துச்சு. ஓகேவா, இது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எடுக்க தெரிஞ்சால் மட்டும் எடுக்கணும். ஏன் அப்படின்னா, ஒன்று வந்து நல்லா கீழே வந்து முடிஞ்சிருக்கு கேண்டில். ஓகேவா, நமக்கு தெரியுது வந்து நல்ல ஒரு பேரிஷன். அடுத்த 1 ஹவர் வந்து பாருங்கள், அப்படியே அந்த இடத்துலையே அரைச்சிருக்கு, அதால் மேலே போக முடியல. செகண்ட் அதையும் பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து தாராளமாக என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம். ஓகேவா, எடுத்துகிட்டு லெவல்ஸை பேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு எக்ஸிட் ஆகிடணும். ஒரு லெவல்ஸ் மட்டும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் கூட பாருங்கள், இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடம் வரைக்கும் டார்கெட், அவ்வளோதான். இல்லை அதையும் தாண்டி செகண்ட் லெவல் போகுது அப்படின்னா இந்த, ஆனால் நான் வரைஞ்ச சப்போர்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு கொஞ்சம் ஏர்லியராகவே வந்து இந்த இடத்துல இருந்து அது வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. ஓகேவா, அதுதான் நான் வந்து எப்பவுமே சொல்கிறது, கரெக்டாக சப்போர்ட் பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணாதீங்க. ஒரு 10-20 பாயிண்ட் கொஞ்சம் ஏர்லியராக ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன். நான் 27 வந்துருக்கேன், 37 வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ட்ரேட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 15 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனாலிசிஸ் பண்ணுங்கள். இன்ட்ராடே பண்ணுறவங்க 15 மினிட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல், 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 1 ஹவர் இதெல்லாம் பார்த்துருங்க. டெய் சார்ட் கம்பல்சரியாக டெய்லி பார்த்துடணும். ஓகேவா, இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் அகைன் இங்கே வரைக்கும் வந்துட்டு ஒன்று இந்த 18627 சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடம் வந்து 18600 அதையும் பிரேக் பண்ணால் ஒரு 10 பாயிண்ட் இறங்கிட்டு இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி தான் இப்போதைக்கு நிஃப்டியை பொறுத்த மட்டும் காட்டுது. ஸ்டாக்ஸ்லாம் நிறைய ஏகப்பட்ட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் இருக்குது, நான் அதில் ஓரளவு ஃபில்டர் பண்ணி மட்டும் எடுத்துருக்கிறேன். ஓகேவா, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், இந்த கேப்பெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா அகைன் வந்து மார்க்கெட் மேலே போகும்போது இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கும். ஓகேவா, இது வந்து நிஃப்டி. நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இப்போது அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இதை கேப்பை ஃபில் பண்ணிட்டு மேலே வரட்டும், மேலே வரும்போது நம்ம வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். கீழே வந்து லெவல்ஸ் வந்து சொல்லியாச்சு, அப்சைட்லேயுமே இது வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு போகுது அப்படின்னா இதே தான் சேம் லெவல்ஸாக இருக்கும். கொஞ்சம் லெவல்ஸில் வந்து சேஞ்சஸ் இருக்கும், நான் வந்து அதை வந்து டெலிகிராம் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி. இது பேங்க் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட வீக்லி சார்ட்டு. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் ஆல்சோ அப்ட்ரெண்டில் தான் இருக்குது, ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ ஓவரால் பைங் சேல் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 44000, அதை பிரேக் பண்ணது 46000. ஓகேவா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த வாரம் வந்து எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், மொமெண்டம் இருக்கா இல்லையா, இல்லை வழக்கம் போல் இந்த மாதிரியே முடிஞ்சிருந்தா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து டே கேண்டிலாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் இன்னும் அந்த இடத்துல தான் சுற்றுது. பேங்க் நிஃப்டியை பாருங்கள், நான் ஒரு பாக்ஸ் போட்டுருங்க,
ஓகேவா? இந்த இடத்துல அன்றைக்கி பிரேக் அவுட் கொடுத்துச்சு, ஆனால் 1 hour கேண்டடா ஹை வந்து பிரேக் பண்ணவே இல்லை அன்றைக்கி. ஓகேவா? அதை வந்து நான் அன்றைக்கி வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். அந்த 1 hour ஹையை பிரேக் கிடையாதுச்சு, மேலே போகிறதுக்கு ரெடியாக இருந்திருக்கும். பட் அந்த இதை பண்ணாமல் அன்றைக்கி ஃபுல்லாகவே சில்லிங் ப்ரெஷர் கொடுத்துட்டு அங்கேயும் இங்கே தான் இருக்குது. இப்போ அங்கேயும் மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா. இப்போது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,335. ஜூம் பண்ணி காட்டுறேன், இந்த இடம் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் 43,326. ஓகேவா? இது நம்ம 1 hour மாதிரி லெவல்ஸ் ஒப்பனும்லாம், அது ஓரளவு புரியும். அதுக்காக தான் இப்போ தெரியுதுங்களா இந்த லெவல்ஸ். நம்ம வந்து அன்னைக்கு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கோம், இந்த இடத்த பாக்ஸ் இருக்கா? ஓகே, கரெக்டாக அன்னைக்கு பாருங்கள் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதால் மேலே இந்த ஹையை பிரேக் பண்ணிருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸோட லெவல் மேலே போயிருக்கும். ஓகேவா? ஆனால் அப்படி போகலை, அந்த ரேஞ்சோட லெவல் போயிருக்கும், ஆனால் அது அப்படி போகலை. போகாமல் அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துட்டு அகைன் இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வரைக்கும் வந்துச்சு. அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்போது 42,891 அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 42,745 அப்படின்றது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இருக்கணும். இன்கேஸ் மேலே வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேப் வந்து ஃபில் பண்ணும். இந்த இடத்துல வந்து ஒரு 40 பாயிண்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு வந்து 1 hour இது வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மொமெண்டமில் கிடைச்சா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள கேண்டில்ஸோட லெவல்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன், செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ் மேலே போகிறதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி 44,000 46,000 அந்த ரேஞ்ச் வந்து போகிறதுக்கு ரெடி ஆகிடும் மார்க்கெட். ஓகேவா? அடுத்து ஃபின் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அதேமாரி பேங்க் நிஃப்டியோட அன்னைக்குள்ள கேண்டில் வந்து ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணவே இல்லைங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அது வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட் முடிஞ்ச அன்றைக்கு உள்ளது. இது வந்து நான் வந்து தெரியுதுங்களா பாருங்கள், இது ஹை அப்படியே அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு இந்த ரேஞ்சோட டார்கெட் அடுத்த அப்சைலையோ டவுன் சைலையோ வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னா மண்டே மார்க்கெட் ஓப்பனிங்லாம் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஓப்பனிங்கில் வச்சா கூட இதோட டார்கெட் வந்து ஒன்று அப்சைடில் இருந்திருந்தால் கூட சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா இதோட டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து சிஎன்எக்ஸ் ஃபின்நிஃப்டி. ஃபின்நிஃப்டியை பொறுத்த முடியும் இன்னும் ஹையை வந்து பிரேக் பண்ணாமல் இருக்குது. இது இதுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்டாக இருக்குது. இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இது வந்து மேலே போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அது வரைக்கும் அந்த ரெசிஸ்டண்ட்டில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆகுதோ அதேமாதிரி ஃபின்நிஃப்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றுது. நான் உங்ககிட்ட ஏற்கனவே அடிக்கடி சொல்கிறதான், பேங்க் நிஃப்டியும் ஃபின்நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். மொமெண்டம் வந்து சேமாக இருக்கும். ரீசன் வந்து அதில் உள்ள ஸ்டாக்ஸ்லாம் இதுலேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சிஎன்எக்ஸ், ஃபின்நிஃப்டி இந்த மூணு வந்து பார்த்தாச்சு. இதோட லெவல்ஸ் வந்து மார்னிங் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறவங்க கண்டினியூஸாக பாருங்கள். நான் வந்து நிறைய வாய்ஸ் மெசேஜ் கொடுப்பேன், கொஞ்ச நாளாக வந்து கொடுக்கல. இன்னும் ஒரு 10 days வந்து எனக்கு இன்பிட்வீன் மார்க்கெட்டோட இன்பிட்வீன் டைத்தில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அண்ட் ஒரு 1 hour பிரேக் எடுக்கிற போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த டைம் வந்து என்னால் மெசேஜ் எதுவும் பண்ண முடியாது. December 20 அப்புறம் நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் போடுறேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாக்ஸ் அப்படின்னா ஒரு என்ன பேட்டர்ன் அதுக்குள்ளே இருக்குது, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்கா, ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கா, என்ன ரீசனால பேட்டர்ன் பாக்ஸ் போட்டிருக்காங்கன்றதை உங்களால் ஓரளவு அனாலிசிஸ் பண்ண முடியும். நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே பாருங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது மார்க்கெட்டு. நான் அதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டு ஜஸ்ட் சென்ட் மட்டும் பண்ண முடியும். ஓகேவா? அந்த டைம் என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்ச நாள் அப்டேட் பண்ணல. ஆனால் ஒரு 20 days அப்புறம் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். நெக்ஸ்ட்டு வந்து ரேமண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். இன்றைக்குள்ள ஸ்டாக்ஸ் ரேமண்டை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு புலிஷாக இருக்குது. இது வந்து டே கேண்டில் இந்த மாதிரி பிரேக் அவுட் நடந்தால் அன்றைக்கி ரீச் ஆகிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ரேமண்டை பொறுத்த மட்டும் இப்போயும் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. ஓவராலாக இப்போ வந்து நான் வீக்லியில் எடுத்திருக்கேன். இது எதுக்கு நான் இந்த இதை வீக்லியில் கட்டினா பாருங்கள், இந்த ரேஞ்ச் மாதிரி இருக்குதுங்க. தெரியுதா? இந்த ரேஞ்ச் இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு 2,250 கண்டிப்பாக அடுத்து வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம ட்ரா பண்ணி வரைஞ்சி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், மேலே போயிருக்கு, கீழே வந்துருக்கு. அகைன் மேலே போய் ஒரு ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு கீழே வந்துருக்கு. அகைன் இப்போ ட்ரெண்ட் லைனில் நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கணும், நமக்கு வந்து பிரேக் அவுட் நடந்து கன்ஃபர்மேஷன் நடக்கணும். ஆனால் கேண்டில் நல்லா புல்லிஷாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்கு ரேமண்ட். அப்படி இல்லைன்னா கூட இதோட ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் தான். இது வந்து நான் போட்டது லாங் டேர்ம் லெவல் தான். நான் வந்து இப்போ போட்டது ஷார்ட் டேர்ம் லெவலாக இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதோட அடுத்தடுத்த லெவல்ஸ் என்னன்றதை போஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்து வந்து டாபரை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுது அப்படின்னா 655 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 519 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடிகோ கைதான். ரேடிகோ கைதான் வந்து நம்ம ரொம்ப நாளாக பார்க்குறோம். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் காட்டுறேன். இது வந்து வீக்லியில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் இருக்குது. ஓகேவா? டார்கெட் வந்து 1174 அந்த ரேஞ்ச் அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துலையும் வந்து ஒரு ட்ரெண்ட்லைன் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. புரியுதா? பிரேக் பண்ணி இந்த வாரம் நிற்கிது, கரெக்டாக? இது வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டாக்கு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த இதுதான், 1180. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1250 வரைக்கும் போகிறது வந்து வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாப்லாஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த ரெட் கேண்டிலோட லோ தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா இது எப்போவோ என்ட்ரி கிடச்சிருச்சு. அடுத்து ஏபிஎல் அப்பல்லோ டியூப்ஸு. ஏபிஎல் அப்பல்லோ டியூப்ஸை பொறுத்தமட்டும் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு சொன்னேன். அது போக கொஞ்ச நாள் ஒரே கன்சல்டேஷன் மாதிரி இருந்ததுங்க. அதை இன்றைக்கி இப்போ வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட்டுக்கு மேலே எண்ட்ரி கிடச்சா தாராளமாக எடுத்துக்கலாம். எஸ்எல் வந்து இந்த ரெட் கேண்டிலோட லோ வந்து எஸ்எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1250-1300 வரைக்கும் போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே வந்து டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். என்னோடய அனாலிசிஸில் என்ன வருதோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட் பீக்கில் இருக்குது. ஓகேவா? இன்னும் பெரும்பாலும் இன்னும் ஒரு மாதத்துக்கு பெரும்பாலும் அப்டேண்டில் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் போது வெளியில் வந்துடுங்க. ஓகேவா? கரெக்டாக அக்யூரேட்டாக லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஒரு 2 ரூபா 5 ரூபா 3 கோடியே கிடைச்சது அப்படின்னா அந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா 1 ரூபாயில் கூட நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் வந்து டிலே ஆகலாம். ஸோ அதனால் அப்படி பண்ணிடுங்க. அடுத்து உள்ள ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி சாஃப்ட். பி சாஃப்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்தமாதிரி பேட்டர்ன் இப்போ தான் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, ஹைக்கு மேலே என்ட்ரி எடுத்துக்கலாம். 350 ஃபஸ்ட் டார்கெட், 390 அப்படின்றது வந்து செகண்ட் டார்கெட்டு. எஸ்எல் வந்து நீங்கள் இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணுங்கள். 260 எஸ்எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. லாங் டேர்முக்கு தாராளமாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செக் யுவர் ஓன் அனாலிசிஸ், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்ஸ் உள்ள வீடியோ ஒரு இன்னும் ஒரு 8 ஸ்டாக்ஸ் இருக்குது. நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.